கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே வேதத்தினுடைய வரலாறுல இந்த பூமியினுடைய கடைசி காலமாகிய அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்திலிருந்து 144,000 பேர் அங்கே சியோன் மலையில் பிதாவினுடைய நாமம் அவருடைய நெத்தியில் எழுதப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதோடு கூட அங்கே 3 தூதர்களுடைய அறிவிப்புகளையும் குறித்து நாம் பார்த்தோம். முதலாம் தூதன் ஒரு நித்திய சுவிசேஷத்தை அறிவித்தான். நித்திய சுவிசேஷம் என்பது அது ஆதி முதல் சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷம். பிசாசு அல்ல, தேவனே ஜெயிப்பார், அதுவே நித்திய சுவிசேஷம். இது மனம் திரும்புவதற்கான ஒரு சுவிசேஷம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷம் அல்ல. இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அந்த சுவிசேஷம் அல்ல இது. இது உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுகிற நித்திய சுவிசேஷம். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவே ஜெயிப்பார். எப்படி மோசே பாரோனுடைய அரண்மனையில் அவர் அறிவித்தான், தேவனுடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு செல்வார்கள், பார்வோன் எவ்வளவு எதிர்த்தாலும் நிச்சயமாக அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள், அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் அவர்களை அழைத்து கொண்டு போகத்தான் செய்வார் என்று சொல்லி அங்கே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதே. பார்வோனுக்கோ அது வேதனை நிறைந்த ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அது ஒரு சுவிசேஷம். அதே போல இது ஒரு நித்திய சுவிசேஷம், ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷம். பிசாசு அல்ல, தேவனே ஜெயிப்பார், இந்த பூமியிலே அவர் அரசாளுவார் என்று சொல்லி நித்திய சுவிசேஷத்தை அவன் சொன்னான். 2வதாக தூதன் அறிவிக்கும் பொழுது பாபிலோனுடைய முடிவு வந்தது என்று சொல்லி, அந்த பாபிலோன் என்பது ஆதியாக முதற்கொண்டு காணப்படுகிற தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிற இந்த பூமியின் ராஜ்யங்கள். அந்த ராஜ்யங்கள் அவர்கள் பாபிலோனின் அதையெல்லாம் பாபிலோனின் ராஜ்யம், அது கடைசியாகவும் பாபிலோனின் ராஜ்யம், அதனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்தது என்று சொல்லி 2 தூதன் அறிவிப்பு சொல்கிறதை பார்க்கிறோம். 3 தூதன் அவன் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்கள், மிருகத்தை வணங்கினவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு, நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டு, அவர்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று சொல்லி அவன் 3 தூதன் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த மிருகத்தினுடைய தீர்க்கதரிசி மிருகத்தினுடைய அதிகாரிகள், அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரு அறிவிப்பை நான் உலகம் முழுவதும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மிருகத்தை வணங்கினவர்கள், வணங்காதவர்கள் என்று சொல்லி, வணங்கினவர்களுக்கு வியாபாரம் பண்ணலாம், வணங்காதவர்கள் வியாபாரம் இல்லை, அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் வாழலாம், வியாபாரம் பண்ணலாம், மற்றவர்களுக்கு வியாபாரமும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 7 வருட காலத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட அறிவிப்புகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கோ 3 தூதன் அறிவிக்கிறான், மிருகத்தை வணங்கினவர்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் போன நாட்களிலே இந்த 3 தூதனுடைய அறிவிப்பு வரைக்கும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த 2வது பகுதியாக காணப்படுகிற 3 தூதருடைய அறிவுக்கு பின்பாக 2 அறுவடைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அறுவடை பயிரின் அறுவடை, இன்னொன்று திராட்சை பழ அறுவடை. திராட்சை பழத்தினுடைய அறுவடையாக அங்கே பார்க்கிறோம். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே அங்கே பயிரின் அறுவடையை குறித்து நாம் வாசிக்கிறோம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும்
தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் வானத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் அறுவடை பூமியிலே, அது பயிரின் அறுவடை. பயிர் முதிர்ந்தது, பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது. மேகத்தின் மேல ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தன் சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே ஒரு கருக்குள்ள அரிவாளையும் பிடித்து கொண்டு அவர் உட்கார்ந்திருக்கிறார். அந்த மேகத்தில் உட்கார்ந்திருக்கிறவர், இந்த வசனத்தை நாம் கவனிப்போமானால் அது மனுஷகுமாரனே தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் வேறு ஒருவரும் இல்லை. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் அறுவடை செய்கிற, பூமியிலே நியாய தீர்ப்பை செய்கிறவர் வேறு ஒருவரும் இல்லை, அவர் மாத்திரமே என்கிற ஒரு கருத்தினாலே இது மனுஷகுமாரன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஆட்டுக்குட்டியானவராக காணப்பட்ட அவர், இன்றைக்கு அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவராக, பூமியின் மேலே நியாய தீர்ப்பு செய்கிறவராக அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மிகுந்த சத்தமிட்டு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரிடத்துல, பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பூமியின் பயிர் முதிர்ந்தது, இது பூமி முழுவதுமாய் இருக்கிற ஒரு அறுவடை. நாம் இரண்டாவது அறுவடையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உள்ள ஒரு அறுவடை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இது பூமி முழுவதும் உள்ள ஒரு அறுவடை. பூமி முழுவதும் பயிர் விளைந்திருக்கிறது, அதை எல்லாம் அறுத்து விட வேண்டும் என்று சொல்லி. எனவே பூமியில தேவன் இருக்கிற எல்லா நன்மைகளும், பூமியில இதுக்கு மேல ஒரு முதிர்வு தேவையில்லை. பூமியில இருக்கிற பாவத்தினுக்கு இதற்கு மேல ஒரு முதிர்வு தேவையில்லை. இதுக்கு மேல ஒரு முதிர்வு இல்லை, இதுதான் முதிர்வு, இதுதான் முடிவு என்று சொல்லி சொல்லும்படிக்காக இது காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலர் இந்த அறுவடையை குறித்து சொல்லும் பொழுது, இது தேவனுடைய பிள்ளைகளை அறுவடை என்று சொல்லி சொல்வது உண்டு. நாம் வேதத்தில் வாசிப்போமானால், தேவன் எடுத்துக்கொள்கிறார், அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்கிறார். அது மறுரூப நாளிலே நடக்கிற ஒரு காரியம். அவர்கள் மறுரூப நாளிலே எடுத்துக்கொள்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எக்கால சத்தம் துணிக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பூமி முழுவதும் இருந்து அவருடைய பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் முத்திரையை உடைக்கும் பொழுதே பரலோகத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எனவே மறுரூபமான நாளிலே புறப்பட்டு போனவர்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அவர் ஏற்கனவே பரலோகத்தில் அவர்கள் முத்திரையை உடைக்கும் பொழுதே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனவே இந்த அறுவடை தேவனுடைய பிள்ளைகளுடைய அறுவடை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எனவே அங்கே இது ஒரு நியாய தீர்ப்பின் அறுவடை என்று சொல்லி நாம் சொல்லலாம். அவர்களை அறுத்து என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்க முடியவில்லை. இதை என்ன, அந்த அறுவடையை செய்து என்ன செய்தார்கள், அந்த அறுவடையினுடைய முடிவு என்ன என்று சொல்லி சொல்ல, பூமியினுடைய விளைவு அறுப்புண்டது என்று சொல்லி, இந்த பூமியில பாவத்திற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது, இந்த பாவத்தில் நிறைந்து போனவர்களாக, அக்கிரமத்தில் நிறைந்து போயிருந்த எல்லா வல்லமைகளும் அறுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இதை கற்றுக்கொள்வது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்களாய் விசுவாசிக்கிறேன். நாம் தொடர்ந்து இரண்டாவது ஒரு அறுவடையை குறித்து நாம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருந்தவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான்.
இது திராட்சை தோட்டத்தில் செய்யப்படுகிற ஒரு அறுவடையை பார்க்கிறோம். அங்கு திராட்சை பழங்களை அறுத்து விடும்படிக்கு பூமியில திராட்சை பழங்களாய் காணப்பட்டவர்கள், திராட்சை தோட்டம் என்று சொல்லி சொல்லுவது பொதுவாக தேவனுடைய சபையை குறிக்கிறது. தேவனுடைய சபையை குறிக்கிறது திராட்சை தோட்டம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள், அவர்கள் விசேஷமாக இஸ்ரவேல் நாட்டை கூட திராட்சை தோட்டம் என்று சொல்லி, அவருடைய தோட்டம் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. எனவே இங்கே நாம் வாசிக்கிறோம், கருக்குள்ள அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். இவர் கோபாக்கினை என்கிற ஒரு ஆலையில் பழங்களை எல்லாம் வெட்டி, அந்த ஆலை என்பது ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி என்று சொல்லி சொல்வதில் அந்த பழங்களை போட்டு அதிலிருந்து திராட்சை ரசம் எடுக்கும்படிக்காக உபயோகப்படுத்துகிற அந்த ஆலையை இங்கே உருவகப்படுத்தி அங்கே ஒரு நியாய தீர்ப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. இந்த நகரம் எருசலேமை குறிக்கிறதாக நாம் கருதலாம். எருசலேமில் புறம்பே இருக்கிற அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. பூமி எங்கும் அது செய்யப்படவில்லை. பூமியில் இருக்கிற ஒரு அறுவடை, அது இஸ்ரவேல் மக்களை குறித்தோ அல்லது வழிவிலகி போன இஸ்ரவேல் மக்களை குறித்தோ அல்லது வழிவிலகி போன தேவனுடைய சபையை குறித்தோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அவர்களை நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில் உள்ள 1100 ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. அங்கே 1200 ஸ்தாதி இல்லாட்டி ஃபர்லாங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதுவது உண்டு. அவ்வளவு தூரத்திற்கு அங்கே இரத்தம் குதிரையினுடைய கடிவாளம் மட்டும் கிட்டத்தட்ட 4 அடி உயரம் வரைக்கும் அது புறப்பட்டு வந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு உயரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு வர வேண்டுமானால் எத்தனை பேர், எத்தனை திராட்சை கொலைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற மனிதர்கள் அங்கே அறுவடை செய்யப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நாம் கருதுவது அது மகா பெரிய நியாய தீர்ப்பாய் காணப்படுகிறது. இந்த 2 நியாய தீர்ப்புகளும் அங்கே நடக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல அங்கே அவனுக்கு காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்புகள் வருகிற 2 நியாய தீர்ப்புகள், அந்த 7ஆம் தூதனுடைய எக்காலத்தினுடைய 6ஆம் தூதனுடைய எக்காலத்தின் கடைசி பகுதி அல்லது 7ஆம் தூதனுடைய எக்காலத்தின் முதல் பகுதியிலே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாம் கருதலாம். ஏனென்றால் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் 7ஆம் தூதனுடைய அந்த 7வது எக்கால மூதினருடைய கடைசி பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் இது அந்த பகுதிகளிலே நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நியாய தீர்ப்பை தேவன் செய்வார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி இந்த நியாய தீர்ப்புகளுக்கு பின்பாக நாம் தொடர்ந்து 15வது அதிகாரத்தில் நாம் முதல் ஒரு பகுதியை நாம் 2 பகுதிகளாக 15வது அதிகாரத்தில் 2 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். முதல் பகுதி அது தேவனுடைய அந்த பரலோகத்தில் அந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனம்தான் நாம் அங்கே 11வது அதிகாரத்தில் கடைசி வசனத்திலும் நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்தோம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல் மலையும் உண்டாயின என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வசனத்தின் 19வது வசனத்தினுடைய விரிவாக்கம் இங்கே 15-16 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். நாம் அந்த 15வது அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு அந்த முதல் பகுதியில் அந்த 7 தூதர்கள் வாதைகளை ஆயத்தம் பண்ணுகிறதை குறித்து மாத்திரம் நாம் கற்றுக்கொண்டு நாம் இன்றைக்கு நாம் முடிக்கலாம். 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுள்ள வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது.
எனவே இந்த 16வது 15-16 அதிகாரங்கள் தேவனுடைய கோபத்தின் முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது 15வது அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 19வது அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் தேவனுடைய கோபத்தின் முடிவு, 7 எக்காலம் ஊதினதற்கு பின்பாக தேவனுடைய கோபாக்கினையின் முடிவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6 தூதனுடைய எக்காலத்தின் நேரத்திலும் கூட அங்கே ஒரு தூதன் வான மேகங்களுக்கு மேலாக உயரமாக நிற்கும் அளவிற்கு பெரிய ஒரு தூதன், அவனுடைய கால் சமுத்திரத்தில் இருந்தது, அவனுடைய ஒரு கால் சமுத்திரத்திலும் ஒரு கால் பூமியிலும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய கைகளை உயர்த்தி அவன் 7 தூதனுடைய எக்காலத்தில் அந்த தேவனுடைய கோபாக்கினையினுடைய முடிவு நிறைவேறும், அந்த ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி சொன்னான். இங்கேயும் அதே போல சொல்லப்படுகிறது, அந்த தூதர்களுடைய கையில இருக்கிற 7 வாதைகளுடைய தூதர்களை கண்டேன், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. எனவே நாம் முடிவு பகுதியை குறித்து நாம் இங்கே 15வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அங்கே 6வது எக்காலத்தினுடைய எக்காலம் ஊதப்பட்ட நாளிலே அந்த தூதனும் 7வது தூதனோடு கூட அந்த காரியம் முடிகிறது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கேயும் 7வது தூதனுடைய முடிகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அந்த கண்ணாடி கடல் அருகே ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அது மிருகத்தின் முத்திரையை பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள், மிருகத்தின் முத்திரையை பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள். அவர்களை குறித்து இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அந்த அவர்களை குறித்து மிருகத்தின் முத்திரையை பெறாதவர்கள் அவர் பூமியில எல்லாம் இருந்திருக்கணும். இங்க வானத்திலே ஒரு அடையாளம் வானத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே சிறைச்சேதம் பண்ணப்பட்டு தேவனுக்கு தேவனை தூசியாதபடிக்கு தேவனை மறுதலியாதபடிக்கு ஜெயம் பெற்றவர்கள், மிருகத்தின் முத்திரையை பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள். அவன் கொன்று போடுவேன், நீங்கள் வாங்கவும் விற்கவும் கூடாது, நீ வணங்காவிட்டால் உங்களை கொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிற அந்த நாட்களிலே அந்த மிருகத்தையும் மிருகத்தோடு கூட இருந்த அவருடைய சேனைகள் அதிகாரிகளுடைய கையில மாட்டிக்கொண்டதற்கு பின்பாகவும் மறுதலியாமல் இருந்த ஜெயம் கொண்ட ஒரு கூட்டம், அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். இன்றைக்கு அவங்க சுரமண்டலங்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க, இங்க அவங்களை கொண்டு போட்டுட்டாங்கன்னு நினைச்சாங்க, அங்க சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். இப்படியாய் இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் அங்கே முத்திரைகளை உடைக்கும் பொழுது ஒரு அங்க இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் பலிபீடத்தின் கீழே நின்றவர்களாக அவர்கள் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்தார்கள். இன்னும் அவருடைய எண்ணிக்கை பூர்த்தியாகும் வரைக்கும் அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு தேவன் அந்த யார் அவர்கள் மேலே பழிவாங்க இரத்தத்தை சிந்தினவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன அந்த ஜபத்திற்கு இன்றைக்கு பதில் செய்யும்படிக்கு, அதை பதில் செய்து முடிக்கும்படிக்கு அவர் கடைசி 7 வாதைகளை அங்கே வைத்திருக்கிற அந்த நேரத்தில் இங்கே இருந்து அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஜெயம் கொண்டவர்கள் அங்கே நிற்கிறார்கள், அந்த ஜெயம் கொண்டவர்கள் அங்கே நிற்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஜெயம் கொண்டவர்கள் இங்கே மரித்தார்கள், அங்கே போய்விட்டார்கள், அங்கே சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு நிற்கிறார். இன்றைக்கு அவருடைய எண்ணிக்கை பூர்த்தி அடைந்தது என்று சொல்லி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தமான்களின் ராஜாவே,
தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செய்கைகள் வெளிரங்கமாயின என்றார்கள். அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, அவங்க சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு அந்த பாட்டை குறித்து சொல்லும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அது மோசேயினுடைய பாட்டு என்று சொல்லி ஒரு பாட்டும், ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்று சொல்லி ஒரு பாட்டு. அங்கே இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் வழியாய் கடந்து வந்த அந்த நாளிலே அங்கே மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் சேர்ந்து ஒரு பாடலை பாடினார்கள். பார்வோனுடைய சேனை கடலுக்குள்ளாக அமிழ்ந்து அவர்கள் செத்த பிரேதங்களாக கரையிலே ஒதுங்கினதை பார்த்துவிட்டு இவர்களோ அடுத்த கரையில் நின்று கொண்டு அவர்கள் பாடினார்கள். அந்த பாட்டு மோசேயின் பாட்டு. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள். அதே போல இந்த 7 வருட காலத்தில் அங்கே அந்த யார் நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி நினைத்த அந்த சாத்தானும் மிருகமும் அவனுடைய கள்ள தீர்க்கதரிசியும் ஆகிய அந்த 3 பேர் அவர்கள் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி சொன்னவர்கள் இன்றைக்கு தோற்று போனார்கள். நாங்கள் ஜெயத்தோடு கூட அக்கறையிலே நிற்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அதை பார்க்கும் பொழுது அங்கே பூமியிலே அந்த அந்த மிருகத்தினுடைய ஜனங்கள் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவர்களோ ஜெயத்தோடு பரலோகத்தில் நின்று கொண்டு அவர் மோசேயின் பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இன்னொரு பாட்டையும் பாடினார்கள். மோசே என்றைக்கு அன்றைக்கு மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்து அவர்களை பார்வோனுடைய கைக்கு விடுதலையாக்கி அந்த வனாந்தரத்தில் அடுத்த பகுதியில் செங்கடலின் அடுத்த பக்கத்தில் நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறார். அதே போல ஆட்டுக்குட்டி ஆனவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரை வணங்கினவர்கள், அவரை தொழுது கொண்டவர்கள், மறுதலியாமல் இருந்தவர்களை அவரும் வெட்கப்படாதபடிக்கு அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்கள் இன்றைக்கு பரலோகத்தில் நிற்கும்படிக்கு பண்ணினார். எனவே அவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டையும் பாடினார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரு பாட்டை எழுதி கொடுத்தாரோ என்றமோ தெரியவில்லை, நமக்கு இங்கு சொல்லப்படலை. ஆனால் அன்றைக்கு மோசே ஒரு பாட்டை எழுதி கொடுத்தது போல இங்கே ஆட்டுக்குட்டி ஆனவர் ஒரு பாட்டை எழுதி கொடுத்திருப்பாரோ என்றும் ஏதோ நாம் இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த பாட்டிற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்று சொல்லி அங்கே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பாட்டு, அந்த ஆட்டுக்கு மோசேயினுடைய பாட்டை நாம் யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே பாடின பாட்டு யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு ஒருவேளை பின்னால் எழுதியிருக்கிற அந்த 2 இந்த வசனமும் அடுத்த வசனத்திலும் எழுதியிருக்கிற அந்த பாடல் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டோ என்று சொல்லி கேட்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அப்படித்தான் அவர்கள் பாடினார்கள். அவர்கள் பாடின பாட்டு என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளிரங்கமாயின என்றார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாட்டை அவர்கள் பாடி அங்கே பரலோகத்தில் சந்தோஷம் கொண்டு அவர்கள் சுரமண்டலங்களை வைத்து கொண்டு பாடின அந்த நாள் எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. அவர்கள் இங்கே பூமியில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்திற்காக அவரை மறுதலியாதபடிக்கு அந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல் அதை வணங்காமல் ஹல்லேலூயா தேவனுக்கு சாட்சியாக நின்று ஜெயித்தார்களே. ஹல்லேலூயா. அந்த மிக விசேஷமாக அந்த கடைசி 3.5 வருட காலங்களிலே அவன் நீ ஒவ்வொரு இடமாய் போய் ஹல்லேலூயா தேவனுடைய சாட்சியானவர்கள் எல்லாரையும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெயித்தானே. ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய ஜெயமோ தோல்வியாக இப்பொழுது கருதப்படுகிறதை பார்க்கிறோம். இவர்களோ ஜெயம் கொண்டவர்களாய் அங்கே பரலோகத்திலே நின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அங்கே 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. எனவே இது 7வது எக்காலத்தினுடைய தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம். அங்கே பலவிதமான அந்த 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின.
அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை குறித்து பின் வசனங்களிலே 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த சாட்சியின் கூடாரம் திறக்கப்பட்ட அந்த நாளிலே அங்கே பூமியில் நடந்த பயங்கரமான அந்த நில நடுக்கங்களும் அந்த வாதைகளும் குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்கள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அந்த ஜீவன், 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்கள் ஒரு ஜீவன், 7 பொற்கலசங்கள், அது தேவனுடைய கோபாக்கினையினால் நிறைந்திருக்கிறது. அதை கொடுத்து 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது தேவனுடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களும் 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், 1 நாள் 2 நாளுக்குள்ளாக 7 பெரிய, ஹல்லேலூயா, கொஞ்ச நாள், ஒரு சில நாட்களுக்குள்ளாக 7 வாதைகள் நிறைவேறப் போகிறது. அத்தனை நாள் வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் மேகத்தினாலே நிறைந்தபடியினாலே அங்கே பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக ஒருவரும் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. நாம் வருகிற நாளிலே இந்த 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 வாதைகளை குறித்து நாம் வேகமாய் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.